வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஸ்ரீ டிவி கண்டினியூஸாக பார்த்துன்னு வந்துட்டுருக்கேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சமான சில விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா, முதல்ல அழிந்து போகிற நிலைமையில் இருக்கிற சமஸ்கிருதம், இது கிட்டத்தட்ட செத்து போன சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமஸ்கிருத பாஷைக்கு எப்படி நம்ம இந்தியாவில் சம்ஸ்கிருத பாரதி அப்படிங்கிற ஒரு தனி பிரிவை உருவாக்கி அந்த சமஸ்கிருதத்தை வளர்த்துட்டு வராங்களோ, அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து இன்னொரு கையாக பயணிக்கிறது இந்த ஸ்ரீ டிவி. அவங்களுடைய ஸ்ரீ டிவியில் சமஸ்கிருதம் ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கும் ஒன்றுமே தெரியாதவங்களுக்கும் கூட எப்படி நம்ம தாய் பாஷையை கற்றுக்குறோம் தமிழ் பிறந்ததுலேருந்து, அந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது. அடுத்தது பாலகௌதமன் சாருடைய ஸ்பீச். அதாவது ஆரம்பத்தில் குழந்தைங்க வந்து என்னது அரசியல், எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தப்போ, ஆரம்பத்தில் நான் காமிச்சது இந்த ஸ்ரீ டிவியை தான். அதில் பாலகௌதமன் சார் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் காமிச்சு இந்த விஷயங்களுடைய உண்மைத்தன்மைகளை பற்றி நீ வந்து கூகுளில் பாரு, வெளியில் லைப்ரரியில் போய் புஸ்தகங்கள் எடுத்து படி, அண்ணா லைப்ரரியிலலாம் போய் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுத்து படி, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு. ஆரம்பத்தில் பிடிப்பு வராத சின்ன குழந்தைகளுக்கு கூட அரசியல்னா என்ன, நம்ம நாடுனா என்ன, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான பிடிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது பாலகௌதமன் சாருடைய ஸ்பீச். இது ரொம்ப ஆணித்தரமாக நான் சொல்லணும். ஏன்னா பல இடங்களில் ரொம்ப தைரியமாக நேர்மையான உண்மைகள் வெட்ட வெளிச்சமா பளிச்சுன்னு போட்டடிப்பார். இன்னைக்கு கூட மேடம் சொன்னாங்க இல்லையா, துலுக்கர்களுடைய சில பிரச்சனைகள், இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கே பயப்படுவோம். எப்படி நம்ம பார்ப்பனர்கள் அப்படின்னு சொன்னா அதை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே போல துலுக்கர்ன்ற வார்த்தையை உபயோகிக்க கூடாதுன்னு இன்னைக்கு சொல்றாங்க. பாரதி உபயோகப்படுத்திய வார்த்தை, ஆனால் இன்னைக்கு அதை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதை தைரியமா பேசுறாங்க பாத்தீங்களா. இந்த தைரியம் தாங்க இந்துக்களுக்கு வேணும், இந்த எழுச்சிக்கு இன்னைக்கு நமக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது. அப்படிப்பட்ட எழுச்சிகள் பெண்களுக்கும் அதிகமாக வேண்டும் என்றால் நாம கண்டிப்பாக இந்த ஸ்ரீ டிவி பார்க்கணும். அதில் சும்மா வெட்டித்தனமாக அவள் யாரையாவது தேவையில்லாமல் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது, தேவையில்லாத கேளிக்கைகள், ஆடம்பரங்கள், இதை பற்றி பேசுறது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்கள் குழந்தைகளை மேற்கொண்டு நல்ல விதமாக முன்னேற்றத்துக்கான நல்ல விஷயங்கள் மட்டும் கொடுக்குறாங்க. அதனால் ஸ்ரீ டிவியினுடைய இந்த ஆண்டு விழாவிற்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய மன நெகிழ்வை தருகிறது. இதுபோல் நம்ம இந்து சமயத்தை காப்பாற்றுறவங்களை தேடி எடுத்து பரிசு கொடுக்குற வேற எந்த இடங்களையும் நான் பார்க்கல. அநேகமாக பல இடங்கள் வந்து காசு கொடுத்து பரிசு வாங்குற இடங்களாக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள், இன்றைக்கி ஒரு பொண்ணு வைஷ்ணவின் வாங்கினா ஒரு இன்னொரு பொண்ணு வாங்கின மாதிரி சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட தேடி எடுத்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப மன நெகிழ்வாக இருக்குது. இது கண்டிப்பாக வருங்கால சந்ததியருக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கமளிக்கிற விஷயமா இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு என்றைக்குமே பரிசு அப்படின்னாலே பெரிய விஷயம் இல்லையா. அந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி பரிசு வாங்கணும், நம்மளும் இந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வேறுன்ற விஷயம் போக 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 இந்து சமயம்னா என்ன, நம்மளும் எப்படி அதுக்கு காவலராக இருக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கும். இது அனைத்தையும் கொடுக்கும் ஸ்ரீ டிவி. என்றும் வாழ்க வளர்க. இது போல பல விஷயங்கள் செய்து நீடூறி வாழ்க என்று கூறுகிறேன். வணக்கம். வாசவி நாராயணன். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை டி நகர்லேருந்து பேசுகிறேங்க. ஸ்ரீ டிவியினுடைய அந்த 7ஆம் ஆண்டு விழாவிலேருந்து பேசுகிறேன். மகிழ்ச்சி நெகிழ்ச்சி இரண்டும் ஒன்றாக சேர்ந்துள்ள நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மகிழ்ச்சி அப்படின்னா உணர்வுள்ள, நமது பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வுள்ள மனிதர்களை பார்த்தபோது மகிழ்ச்சி. நெகிழ்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்து மத காவலர்கள் விருது அப்படின்னு சொல்லி இப்போ சில விருதுகள்லாம் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சின்ன பசங்களெல்லாம் அந்த விருதுகள் கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது மிகவும் நெகிழ்ச்சி. எல்லாருமே எழுந்து நின்று வந்து கைத்தட்டினாங்க. எனக்கு இந்த ஸ்ரீ டிவி வந்து செய்திகள் சிந்தனைகள் மூலமாக தான் எனக்கு அறிமுகம். ஒரு நாள் அதை பார்க்கலன்னா கூட என்னால் இருக்க முடியாது. நான் டெய்லி அவங்களுக்கு மெயில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்க ப்ராட்காஸ்ட்டில் என்னுடைய பேரை சேர்த்து ஸ்ரீ டிவி நிகழ்ச்சிகள் வந்து எல்லாமே அமைச்சிட்ருக்காங்க. செய்திகள் மூலமாக தான் எனக்கு பழக்கம். அதன் பிறகு சும்மாவாக வந்தது சுதந்திரம், அதுக்கப்புறம் திருக்குறள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பன்முகத்தன்மையோடு அந்த ஸ்ரீ டிவி விளங்குகிறது. அதில் அவர் வந்து போட்டிருக்காரு, உண்மை நின்றிட வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காருங்க. அவர் வந்து ஒரு செய்தி கிடைத்தால் அந்த செய்தியை வந்து அப்படியே கொடுத்துறது இல்லைங்க. அந்த செய்தியை பார்த்து அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை வச்சு அதை சொல்கிறாரு. மற்ற எந்த சேனல்லையும் வராத விஷயங்கள் இந்த சேனலில் வருதுங்க. இதுதான் இந்த சேனலுடைய ஒரு சிறப்புத்தன்மை. ரொம்ப நேரம் கொடுத்து அலசி ஆராய்வாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் சொன்னால், பிரியா வெங்கட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு எப்படி பேசணும், ஒரு பெண்மணியாக இருக்கப்பட்டவர் வந்து ஒரு பொதுவெளிக்கு வந்தபோது எப்படி பேசணும், அவங்களுடைய உடை அமைப்புகள்லாம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி வந்து அவ்வளவு கரெக்டாக இருப்பாங்க. அவ்வளோ வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருப்பாங்க. 7ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த ஸ்ரீ டிவி. வாழ்க வளமுடன், வளர்க திறமையுடன். இன்னும் இது போல் அவங்க நிறைய நல்ல நிகழ்ச்சிகளை பண்ணி நம்ம நாட்டினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் எல்லோர் சார்பாக வாழ்த்துகிறேன். மன்னை மாதவன். இன்றைய மாலை பொழுது
உண்மையிலேயே ஒரு நினைவிற் போற்ற தகுந்த எங்கள் நினைவுள்ள வரை அது எங்கள் மனசோட நினைவோட வாழ்க்கையோடு ஒன்று இருக்கக்கூட பொழுது. ஸ்ரீ டிவி சாதாரணமாக நம்ம நினச்சோம், ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்ததுக்கப்புறம் அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் பற்றி அவங்க சொன்னது, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஒரு குளத்தில் ஒரு கல்லை போட்டால் அந்த கல் முழுகும், ஆனால் அதை சுற்றி வளையங்கள் உற்பத்தியாகி அதை கரையை தொடும், அந்த மாதிரி இந்த ஸ்ரீ டிவி வளர்ந்து வரணும்னு நினச்சோம். அதுவும் இன்றைக்கி மறைமுகமாக அந்த பின்னணியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வைஷ்ணவி சின்னஞ்சிறிய அந்த பெண், அந்த வைஷ்ணவி தனக்கு ஏற்பட்ட அந்த இதற்காக போராடிய நிகழ்ச்சியை கேட்டபோது அந்த குழந்தை அவ்வளோ போராடி இருக்கா அப்படின்னா, அந்த தையல் டீச்சரோடு நின்றது அதற்காக போராடிந்ததெல்லாம் பெரிய காரியம். அந்த பெண் பின்னாடி ஒரு பெரிய நிலைக்கு உயர்ந்து வரணும், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள். கண்ணன் கேட்கவே வேண்டாம், திருவட்டாரை பற்றி பேசி அன்றைக்கு செய்திகளில் பார்த்தோம், இன்றைக்கு அவரையே பார்த்தோம். கலைவாணி அந்த பெண்ணுக்கும் அந்த அப்படி தான், அவங்களும் ஒரு நெற்றியில் நம்ம ஹிந்து சின்னங்களை அழிக்கக்கூடிய அந்த மதமாற்ற சக்திகள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு எதிர்த்து நின்று ஒரு கூக்கிட்ட குரல். இந்த மாதிரி இந்து தர்ம காவலர் விருதுகள் கொடுத்தது, அதை மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் பின்புலமாக இருக்க ஊடகவியலாளர் என்ற செய்தியாளர்களை பாராட்டியது, இதெல்லாம் விட ஸ்ரீ டிவியில் எத்தனை கெட்டிக்காரங்க இருக்காங்க. மல்டி ஃபேசட்டட், எங்கே போனாலும் இந்த அரசாங்க ஆஃபீஸ்லேயோ மற்ற ஆஃபீஸ்லேயோ, சார் இவர் அந்த டிபார்ட்மெண்ட், சார் அவர் தான் பார்ப்பார், இவர் தான் பார்ப்பார், இங்கே அப்படி இல்லை, எல்லோரும் எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. இந்த ஸ்ரீ டிவி நிகழ்ச்சிக்கு வந்தது மனசுக்கு நிறைவாக இருக்குது. இதற்கு இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆசையாக இருக்குது. நான் மிக நீண்ட நாளையான ஸ்வயம் சேவக், என்னுடைய வயது இன்றைக்கு 74 கிட்டத்தட்ட. நான் வந்து 15 முன்னாடி இந்த சேவை பல பயிற்சிகளை முடிச்சிருக்கேன், விழுப்புரம் மாவட்டத்தில் பல பணிகளை செஞ்சுருக்கேன். இந்த உன் நினைவினால் கிளந்துள்ளும் அந்த பகுதி மாண்ணிய கோபால்ஜி அவர்களோட பழகின அத்தனை பேர் கிராமத்திலேருந்து நகரத்திலேருந்து பெரு வாரியான இடங்கள்லேருந்தான் வந்து அதை பற்றி சொன்னபோது நமக்கு பல்முக இது கிடச்சிது. அவருடைய தெய்வாம்சங்கள் நிறைந்த அத்தனை அனுபவங்கள் கிடச்சிது. இதெல்லாம் கொண்டு வந்த உன் நினைவினால் கிளந்துள்ளும் அந்த பகுதியும் இதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கு நன்றி. ஸ்ரீ டிவி மேலும் 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 வளரணும், உயர்ந்து வளரணும்னு எங்களுடைய விருப்பம். இது பிரார்த்தனை, இதுதான் நமக்கு ஒரு நம்முடைய கொள்கைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வலுவு கொடுக்கும், உயர்வு கொடுக்கும். எனவே நான் வழங்கும் அத்தனை தெய்வங்களையும் இஷ்ட தெய்வத்தையும் எல்லாரையும் வணங்கி ஸ்ரீ டிவியை வாழ்த்துகிறேன். இந்த ஸ்ரீ டிவியின் 7வது அடியெடுப்பு விழாவில் கலந்து கொண்ட போது ஒரு விஷயம், திடுக்குன விஷயம் ஒன்று புரிஞ்சுது. ப்ரொஃபஸர் பிஜேபி மாநில செயலாளர் சீனிவாசன் பேசும்போது இந்து அடையாள அழிப்பை எவ்வளவு உக்கிரமாக பணபலத்தோடு எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை புரிந்து கொள்ள நேர்கிறது. அதே சமயத்தில் ராமகோபால்ஜி போன்றவர்களுடைய கடினமான உழைப்பில் இந்து உணர்வை ஊட்டிய உழைப்பின் பலனையும் கண்கூடாக நாம் தெரிகிறது. இவர்களுடைய அவார்டின் மூலம் குக்கிராமத்திலிருந்து வந்து அந்த இந்து மத உணர்வை வெளிப்படுத்தி இந்து ஆதிக்கத்தை அழிக்க நினைக்கிறோம் இன்ஸ்டிடியூஷனல் அட்டாக்கை மீறி அவர்கள் செயல்படும் அந்த உணர்வுகளை கண்டு ராமகோபால்ஜி போன்றவர்களுடைய உழைப்பு வீண் போகவில்லை என்று தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பல ராமகோபால்ஜி உருவாக வேண்டும், உருவாகிவிட வேண்டும், உருவாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். முதல்ல ஸ்ரீ டிவிக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஹிந்து உணர்வை மேலே நிறைய விஷயங்கள், ஹிந்து உணர்வுக்கு மதை இன்ஜெக்ட் பண்ணுறது நிறைய விஷயம் வந்து ஸ்ரீ டிவி பல விஷயங்கள் பாலகோதம்ஜி, ராம் வெங்கடாதிரிச்சி, அதுக்கப்புறமா பிரியாஜி அவங்கெல்லாம் வந்து பேசுகிறது வந்து நம்ம ஹிந்துவாக மேலும் மேலும் இருக்கிறதுக்கு நான் பல ஆதாரமான விஷயங்களில் பேசுறது, அதுக்கு பேசுகிறதுக்கு மிக மிக நன்றி. அவங்க செய்தி சிந்தனைகள்லாம் வந்து அவங்க சொல்கிற விஷயத்தை வந்து ஷார்ட் வீடியோவாக ஒரு 30 கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் அமுச்சிங்கனாக்கா இன்னும் நிறைய பேருக்கு வந்து அதை சென்றடையும். அந்த ஷார்ட் வீடியோலேயே நீங்கள் வந்து அதோடைய முழு வீடியோட லிங்க்கையும் சேர்த்து அமிச்சானாக்கா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திரும்ப பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த செய் சிந்தனைகள் அந்த சிந்தனைகள்லாம் அந்த நாளையே முடிஞ்சு போயிடுறது, மறுநாளையும் அவள் பார்க்குறதுக்கு உண்டான விஷயம் அதை 30 போட்டானாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் எலெக்ஷனில் நிறைய 30 வீடியோஸ் நிறைய போட்டிருக்கீங்க, அதையும் இந்த செய்தி சிந்தனைகள் மற்ற நிகழ்ச்சிகள் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு கண்ணோட்டம் மாதிரியோ ஒரு ப்ரொமோ மாதிரியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதான் ரிக்வஸ்ட்டு சார். தேங்க்யூ. முரளிதரன் மந்தவளி. ஈரா அருண், மத்திய சென்னை மாவட்ட தலைவர், பாரத் இந்து முன்னணி. இந்த
விழாவிற்கு ஸ்ரீ வெப் சீரியல் இந்த விழாவிற்கு எங்களை எல்லாம் அழைத்து சிறப்பித்ததற்கு நன்றி. சனாதன தர்மத்தை வேறிருப்போம் என்று போலி திராவிட மாடல்கள் திராவிட மாடல்களுக்கு சவுக்கடி தரும் விதமாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ தொலைக்காட்சிக்கு பாரத் இந்து முன்னணி சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போலி சனாதானத்தை வேறிருப்போம் என்று கூறும் திராவிட மாடல் அயோக்கியர்களுக்கு என்றென்றும் சவுக்கடி தரும் ஸ்ரீ தொலைக்காட்சிக்கு நாங்கள் அனைவரும் உறுதுணைவாக இருப்போம் என்று இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.